விண்வெளியில சூரியன் சுத்திட்டு வர எத்தனையோ வானிலை பொருட்கள், அது ஒரு குறிப்பிட்ட பாதையில தான் சுத்தி வருது. இந்த குறிப்பிட்ட பாதையை சுற்றுவட்ட பாதைன்னு நம்ம சொல்றோம். இது இங்கிலீஷ்ல ஆர்பிட்ஸ் அப்படின்வாங்க. இந்த சுற்றுவட்ட பாதை ஒரு நீள்வட்ட பாதையாக தான் பெரும்பாலும் இருக்கு. இந்த சுற்றுவட்ட பாதையை பயன்படுத்தி தான் நம்முடைய சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோள்களும் வானிலை பொருட்களும் சூரியனை சுத்திக்கிட்டு வருது. அப்படி சுத்திட்டு வரும்போது இந்த சூரியன் மட்டும் இதனுடைய மையப்பகுதியில இருக்கானாக்கா, கண்டிப்பா இல்ல, மையப்பகுதியில இருந்து சற்றே விலகி இருக்கும். இப்படி சூரியனை சுத்திட்டு வர இந்த வானிலை பொருட்கள் எல்லாமே ஒரு நீள்வட்ட பாதையில தான் சுத்திட்டு வருதுன்றத முதன் முதல்ல ஜோஹன்ஸ் கெப்லர் அப்படின்றவர் தான் ஒரு கோட்பாடா வடிக்கிறாரு. இதை தான் நம்ம கெப்லர் லா அல்லது கெப்லர் விதி அப்படின்னு சொல்றோம். இவர் ஒரு மூணு விதிகளை சொல்றாரு. அந்த மூன்று விதிகளும் என்னன்னு பார்ப்போம். சூரியனை சுத்திட்டு வர சுற்றுவட்ட பாதை எல்லாமே ஒரு நீள்வட்டம் அப்படின்றத உறுதியா சொல்றாரு. இரண்டாவது, இதனுடைய சூரியன்ல இருந்து இதனுடைய சுற்றுவட்ட பாதைக்கு ஒரு ஆரம் இருக்கும் இல்லையா, அந்த ஆரத்தினுடைய நீளத்தினுடைய கியூபும் அந்த சுற்றுவட்ட பாதையில சுத்திட்டு வர கோள்களினுடைய காலத்தினுடைய ஸ்கொயரம் ஒன்று அப்படின்றத சொல்றாரு. மூன்றாவது விதியாக, ஒரு கோள் ஒரு சுற்றுவட்ட பாதையில சுத்திக்கிட்டே வரும்போது இது ஒரே வேகத்துல போறது இல்ல, சூரியன் கிட்ட வரும்போது அது ஒரு வேகத்திலையும், தூரத்துல போகும்போது அதனுடைய வேகம் குறைவதுன்னு சொல்றாரு. ஆனா சூரியன் கிட்ட வரும்போது இந்த கோள் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு அதனுடைய சுற்றுவட்ட பாதையில விலகி போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இரண்டு புள்ளிகளையும் இணைத்து நம்ம சூரியனுக்கு ஒரு முக்கோணம் ஒன்று வரைந்தோம்னாக்கா, இதனுடைய பரப்பளவும் அதே ஒரு மணி நேரத்துல சூரியனை விலகி இருக்கும் போது அதனுடைய வேகம் குறைவாதான் போயிருக்கும் இல்லையா, அந்த இரண்டு புள்ளிக்கும் ஒரு முக்கோணம் வரையும் போது இதனுடைய இரண்டு பரப்பளவுகளும் ஒன்றுதான்றதையும் சொல்றாரு. இப்படி சூரியனை சுத்திட்டு வர வானிலை பொருட்களுக்கு மட்டும்தான் சுற்றுவட்ட பாதை இருக்கானாக்கா, கண்டிப்பா இல்ல. மனிதனால் அனுப்பப்படுகின்ற செயற்கை கோள்களுக்கும் ஒரு சுற்றுவட்ட பாதை இருக்கு. இத நம்முடைய பயன்பாட்டின் பிரகாரம் நம்ம நிறைய வகைகளாக பிரிக்கிறோம். உதாரணமாக ஜியோ சின்க்ரனஸ், ஜியோ ஸ்டேஷனரி, போலார் ஆர்பிட், லோ எர்த் ஆர்பிட், ஹை எர்த் ஆர்பிட், இப்படி இதை வகைப்படுத்திக்கிட்டே போகலாம். இதனுடைய வகைகளும் இதனுடைய பயன்பாடுகளும் இதில் எப்படி ஒரு செயற்கைக்கோள்கள் போயிட்டு சுத்த ஆரம்பிக்குது விளக்கத்தை நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் சந்திப்போம். இது ஜியோ அட்லஸ், நான் கார்த்திக்.